கர்நாடக சங்கீதத்துல தான வர்ணம், அடதாள வர்ணம், ஜம்பைதாள வர்ணம் என்று சொல்லி மூன்று வகையான வர்ண பகுதிகள் எங்களுக்கு இருக்கிற நவராக மாளிகை வர்ணம். அப்படி இப்ப நாங்கள் உங்களுக்கு சொல்றது என்ன சொன்னா, தான வர்ணங்களுக்கு எவ்வங்களுக்கு சாகித்யம் அமைந்திருக்கும். பல்லவி அனு பல்லவி சரணம். இப்ப உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் சொன்னா, இப்ப நின்று கோவ எடுப்போம். கி சரி கரி சரி க, அதுக்கு நின்று சாகித்யம் இருக்கு. அனுமலையும் பார்ப்போம். சரணத்தை பார்த்தால் சன்னுதா ஸ்ரீ. அப்ப இதுக்கு சாகித்யம் இருக்குது. அப்ப ஒரு தான வர்ணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது எவ்வங்கங்களுக்கு சாகித்யம் அமைந்திருக்கும் என்று சொன்னால், பல்லவி அனுபல்லவி சரணம் மூன்று அங்கங்களுக்கும் சாகித்யம் அமைந்திருக்கும். அது முதலாவது கல்வி. இரண்டாவது கல்வியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆதிநாள வர்ணத்தில் ஒரு ஆவர்த்தனத்துக்கு எடுத்துக்கொள்ளும் மொத்த அச்சரம் உங்களுக்கு தெரியும். தாளங்கள்ட வகைகள் தெரியும். ஆதிதாளம், ரூபதாளம், ஜம்பதாளம், அடதாளம், சிஸ்தையால் திருப்படைதாளம் அப்படி இருக்கு. அப்ப ஆதிதாளம் நாங்கள் எப்படி போடுவோம்? தட்டுவோம், ஒன்று ரெண்டு மூன்று, தட்டி திருப்பி தட்டி திருப்பி. அப்ப ஆதிதாளத்துல வர்ணம், இப்ப வர்ணத்துக்கு நாங்கள் ஆயுதாளம் போடக்குல நார்மலா நாங்கள் எப்படி போட மாட்டோம், ரெட்டை கரையெல்லாம் போடுவோம். அப்ப ரெட்டை கரையில நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அது 32 அச்சரங்களை எடுத்துக்கொள்கிறது. விளங்குதா? ஆதிதாளத்துல 32 அச்சரங்களை அது எடுத்துக்கொள்ளுகிறது. ஒரு ஆவர்த்தனம், ஒரு ஆவர்த்தனம் என்று நாங்க சொல்லுகின்ற போது தட்டி ஒன்று ரெண்டு தட்டி திருப்பி தட்டி திருப்பி, இது நாங்க டபுள் மடங்கா போடுறோம். அப்ப ஒரு ஆவர்த்தனம் அதுல 32 அச்சரங்களை அது எடுத்துக்கொள்ள. அடுத்தது பார்ப்போம். சுவாமி உன்னை சதா என்ற வர்ணத்தை இயற்றியவர், அதான் இப்ப உங்களுக்கு பாடத்திட்டத்துல இருக்கிற வர்ணம் ஒன்று. பாபநாசம் சிவன், இவரும் ஒரு சங்கீத வாக்கியகாரர், ஒரு பேர் போன ஒரு வாக்கியகாரர். இவர் எக்கச்சக்கமான ஒரு கர்நாடக சங்கீத உருப்படிகளை இவர் இயற்றி இருக்கிறார். விளங்குதா? அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், சுவாமி உள்ளி சதா அந்த வர்ணம் அமைந்த ராகம் ஆரபி. அன்னமே அந்த வர்ணமும் அமைந்த ராகம் ஆரபி வர்ணம். அன்னமே வந்து அது அமைந்த ராகமும் ஆரபியா தான் இருக்க போறது. சுவாமி உன்னை சதா அந்த வர்ணம் அமைந்த ராகம் அதுவும் ஆரபியா தான் இருக்க போகிறது. விளங்குதா? அப்ப அன்னமே ஆரபி என்ற ராகத்தான் அமைந்திருக்கிறது. சுவாமி உன்னை சதா அந்த ராகமும் சாரி வர்ணமும் ஆரபி ராகத்துல அமைந்திருக்கிறது. 5 அங்கங்களை கொண்ட உருப்படி வர்ணம், பல்லவி அனுபல்லவி சரணம்
சரணஸ்வரங்கள், சாரி பல்லவி அனுபலவி முத்தாசுரம் சரணம் சரணஸ்வரங்கள் ஐந்து அங்கங்கள் இருக்கிறார். உலகுதான் இப்ப கீர்த்தனை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அங்கே பல்லவி அனுபலவி சரணம், ஆனா வர்ணத்துல வந்து ஐந்து அங்கங்கள் இருக்கின்றது. அது ஐம்பதால வர்ணமாக இருக்கலாம், அடதால வர்ணமாக இருக்கலாம், நவராகம் ஆகிய வர்ணமாக இருக்கலாம். எல்லா வர்ணங்கள்லையும் எங்களுக்கு ஐந்து அங்கங்கள் தான் இருக்க போகிறது. அடுத்த கேள்வி, வர்ணத்தின் பூர்வாங்க உத்தராங்க பகுதியால், பூர்வாங்கம் இது உங்களுக்கு உதாரணத்துக்கு மாறும். பூர்வாங்கம் என்பதற்கு விளக்கம் தருக, சிறு குறிப்பு பகுதி இரண்டுல உங்களுக்கு சிறு குறிப்புல சில நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பூர்வாங்கம் என்ற கருதி கொள்வது யார்? அப்ப ஒரு வர்ணத்திலேயோ அல்லாட்டி ஒரு அலங்காரத்திலேயோ அல்லாட்டி ஏதாவது ஒரு 72 மேலகத்தா பகுதியிலேயோ முன்பகுதியை குறிப்பதுதான் பூர்வாங்கம். இதனை முதற்பாகம் அல்லாட்டி முன்பாகம் என்று சொல்லி அழைப்பார். அப்ப உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வர்ணத்துல பல்லவி அனுபல்லவி முத்தாயஸ்வரம் இந்த மூன்றுமே பூர்வாங்கம் என்ற பகுதிக்குள்ள அடங்கும். விளங்குதான். அடுத்தது உத்தராங்கம் என்ற பகுதிக்குள்ள சரணமும் சரணஸ்வரங்களும் அடங்கும். உத்தராங்கம் என்ற பகுதிக்குள்ள சரணமும் சரணஸ்வரங்களும் அடங்கும். அப்ப வர்ணத்தின் பூர்வாங்க உத்தராங்க பகுதியில பூர்வாங்கம் என்றது பல்லவி அனுபல்லவி முத்தாயஸ்வரம் மூன்றையும் குறிக்கின்றது. உத்தராங்கம் என்றது சரணம் சரணஸ்வரங்கள். இதை நாங்கள் பிற்பகுதி என்றும் அல்லாட்டி பின்பகுதி என்றும் நாங்கள் இதனை அழைப்போம். அதே போல 72 மேலகத்தாராக அதுல ஒன்று தொடக்கம் 36 மேலகத்தார்கள் பூர்வாங்கம் முட்பகுதி என்று, மிகுதி 37 தொடக்கம் 72 மேலகத்தார்கள் பிற்பகுதி உத்தராங்கம் எனவும் அழைப்பார்கள். விளங்குதான். அடுத்த நாங்கள் பார்த்தால் மாயன் குழல் இசை என்ற பதம் அமைந்தராகம் கம்சநாதம் பதம். பதம் என்று சொன்னால் என்ன? நாயகன் நாயகி சமிபாவத்துல ஒரு பாடப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு உருப்படி. நாயகன் நாயகியை நினைத்து சபையை தோழனாக வைத்து பாடப்படுகின்ற ஒரு உருப்படி பதம். அங்கே நாயகன் நாயகி சபையினுடைய அந்த ஒரு விமர்சனங்கள் அங்கே அந்த பாடல வருகிறது. விளங்குதா? அப்ப கம்சனா மாயன் குழலிசை என்ற பதம் அமைந்திருக்கின்ற ராகம் கம்சநாதம். இது ஆதி காலத்தில் அமைந்திருக்கிறது. மாயன் குழலிசை என்ற ராகம் அமைந்திருக்கின்ற பதம் அமைந்த ராகம் வந்து கம்சநாதம். இது ஆதி காலத்தில் அமைந்திருக்கிறது. மாயன் குழலிசை என்ற பதத்தை இயற்றியவர் யார், யார் இயற்றியது? மதுரை முரளிதரன். மாயன் குழலிசையில் குழலிசை என்ற பதத்தை இயற்றியவர் மதுரை முரளிதரன். மதுரை முரளிதரன் என்பவர் தான் மாயன் குழலிசை என்ற பதத்தை இயற்றியவராக இருக்கிறார். கம்சநாத ராகத்தின் ஆரோகண அவரோகணம் சரி மபனிசா சாணி பமரிசா உங்களுடைய ஓயல்ல இருக்கிற எல்லா உருப்படிகளுக்கும் இந்த ஆரோகண அவரோகணம் நீங்கள் தலகு கரணமா பாடமாக்கி வச்சிருக்கணும். பிள்ளைகள் எப்படி கேட்டாலும் பகுதி ஒன்றுல கேட்டால் என்ன, பகுதி ரெண்டுல அந்த ஆரோணவனது தந்துட்டு ராக லட்சணம்ல சொல்லி கேட்டால் என்ன, அது உங்களுக்கு கிளியரா தெரியும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில அதை நீங்கள் பாடமாக்கி கொள்ளவே வேணும். அந்த ஒவ்வொரு உருப்படிகளும் இயற்றியவர் ஜார், இயற்றியவர் ஜார். அந்த உருப்படிகளுடைய ராகம் என்ன, என்ன தாளம், எல்லாமே நீங்கள் தலகரணமாக பாடமாக்கி வச்சு எப்படியும் உங்களுக்கு வெளிவரலாம். அதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப கம்சநாத ராகத்தின் ஆரோகண அவரோகணம் சரிம பனிசா சாணிப்பம ரிசா. கம்சநாத ராகத்தின் ஸ்வரஸ்தானம் அதுவும் ஒரு முக்கியம். எல்லா ராக லட்சணங்களுடைய ஸ்வரஸ்தானங்களும் தெரிய வரும். சஜ்ஜம் சௌஸ்ரி ரிஷபம் ரிஷபம் சௌஸ்ரி ரிஷபம் சுத்த ரிஷபம் அல்ல சௌஸ்ரி ரிஷபம். சௌஸ்ரி ரிஷபம் என்ன, ரீ டூ என்ன, ரீ டூ. அடுத்தது பிரதி மத்திமம் மா டூ. அடுத்தது பஞ்சமம். அடுத்தது காகழி நிஷாதம். விளங்குதா? அப்ப திருப்பி பாருங்க,
கம்சனா ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானம், எல்லா ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்களும் உங்களுக்கு தெரிய வேணும். அது கம்சனால மட்டுமல்ல, ஆரபி தெரிய வேணும், மோகனம் தெரிய வேணும், பிலகரி தெரிய வேணும், கரகர பிரியாச உங்களோட பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கிற எல்லா ராகத்தினுடைய ராக லட்சணங்களும் தெரிய வேணும், ஸ்வரஸ்தானங்களும் தெரிய வேணும். நீங்கள் அதனை நான் உங்களை ஆரம்ப வகுப்பிலேயே சொன்னேன், ஒரு சார்ட் போட்டு நீங்கள் அதை என்ன செய்யணும் என்று சொன்னால் அதை நீங்கள் குறித்து கொள்ள வேணும். ஒரு சார்ட் மூலமாகத்தான் நீங்கள் அதனை என்ன செய்யணும் என்று சொன்னால் எழுதி கொள்ள வேணும். சஜ்ஜம், சௌஸ்ரி ரிஷபம், பிரதி மத்தியமம், பஞ்சமம், காஹலி விஷாலம். கம்சநாகத்தில் தாய் ராகம் 60வது மேளமாகிய நீதிமதியின் ஜன்யம், நீதிமதியினுடைய ஜன்யம், 60வது மேளமாகிய நீதிமதியினுடைய ஜன்யம் கம்சநாதத்தில் தாய் ராகம். அதுவும் உங்களுக்கு தெரிய வரும், ஒரு ராகத்தை எடுத்தால் அந்த தாய் ராகம் என்ன, அது இந்த பிரதிமத்தின்ம ராகம் என்ன, இதனுடைய நீயை மாத்தினால் என்ன வரும். சில வேளைகள்ல ராக லட்சணத்துல உங்களுக்கு அப்படி ஒரு கேள்வியை கேட்டும் குழப்பலாம். மோகனத்தினுடைய தாவை சௌஸ்ரி தேவதமாக மாற்றினால் வருகின்ற ராகத்தை பற்றி ராக லட்சணம் எழுதுக, அப்படி ஒரு கேள்வி கேட்டு குழப்பலாம். அப்ப நீங்கள் எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்ப கம்சநாதத்தினுடைய தாய் ராகம், தாய் ராகம் என்று சொன்னால் புரந்த ராகம், சே ராகம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். இது 60வது மேளமாகிய நீதிமதியினுடைய ஜன்னியமாக இருக்கு. கம்சன ராகத்தின் வகை உங்களுக்கு தெரியும், ராக லட்சணங்கள், ராக லட்சணம் இல்லை, வஜ்ரராகம், பக்ரராகம், பாங்கராகம், பாஷாங்க ராகம். அந்த வஜ்ரராகம் பக்ரராக பிரிவுகள், ஜனகராக எண்ணியராக பிரிவுகள் நாங்கள் பார்த்தனாங்க. அப்ப அதுல வந்து கம்சன ராகத்தினுடைய வகை வந்து ஔடவம், 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 ஔடவம் சொன்னா 5, சம்பூர்ணம் சொன்னால் 7, ஔடவம் என்றால் 5, சம்பூர்ணம் சொன்னால் 7, அஷ்டகம் சொன்னால் 8. அப்ப கம்சநாத ராகத்தினுடைய, கம்சநாத ராகத்தினுடைய வகை ஔடவம், ஔடவ ராகம். என்ன ராகம், ஔடவம், 5, 5, ஆரோகணத்தில் 5, அவரோகணத்தில் 5, ஔடவ, ஔடவ ராகம். கம்சநாத ராகத்தின் ஆரோகண அவரோகணத்தில் விளக்கப்பட்ட சுரங்கள், உதாரணமாக நான் இப்ப மோகனத்தை எடுக்கிறேன். நாங்கள் விளக்கப்பட்ட சுரங்கள், அல்லாட்டி இல்லாத சுரங்கள், அல்லது வர்ஜமாக வருகின்ற சுரங்கள் அப்படி கேட்கலாம். இப்ப நோமலாகவே எங்களுக்கு சரிகம பதனிசா அதான் எங்களுடைய ஆரோகணம். ஆனா இங்க மோகனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சரிகபதசா மாவரையில, நீ வரையில. அப்ப மோகனத்துல வர்ஜமாக வருகின்ற சுரங்கள், ஆரோகணத்துல மாவும் நீயும். நீ அவரோகணத்தை பார்ப்போம். சாதா பாக ரீசா, அப்ப நீ வரையில, க சா வருகுது, மா வரையில, அப்ப நீ மா. அப்ப ஆரோகணத்துல என்ன வர்ஜம், அவரோகணத்துல என்ன வர்ஜம், அப்படித்தான் எழுத வரும். அப்ப கம்சநாராகத்தில் ஆரோகண அவரோகணத்துல விளக்கப்பட்ட சுரங்கள் காந்தாரமும் தைவதமும். விளங்குதா, கம்சநாத ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்துல என்னென்ன சுரங்கள் விளக்கப்பட்ட சுரங்கள், காந்தாரமும் தைவதமும். அலைபாயுதே என்ற பதம் அமைந்த ராகம் கானடா, அலைபாயுதே, அலைபாயுதே கண்ணா கானடா. தாளம் வந்து ஆதி, இது முந்தி இப்ப பதம் சொல்றோம். அநேகமாக இப்ப கீர்த்தனை என்ன சொல்லுகிறார் கம்சநாதராக, அலைபாயுதே வந்து இப்ப ஒரு கீர்த்தனை என்னன்னு சொல்லுகிறார், முந்தி பதம் சொல்லினோம். இப்பவும் சில சில இடங்கள்ல கீர்த்தனை என்ற சில புத்தகங்கள்ல அப்படி வருகிறது. கானடா ஒரு நல்ல ஒரு ராகம், இது வந்து ஒரு ஒரு பக்ர ராகம், ஒரு கடினம், சுரங்கள் மாறி மாறி வருகிறது, நல்ல ஒரு ராகம். அலைபாயுதே என்ற பதத்தை இயற்றியவர் யார், இயற்றியர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர். அல்லாட்டி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரால் இயற்றிய பதம் யாது, அலைபாயுதே.
எப்படியும் காளி வரலாம், இப்படித்தான் காளி வேறு வண்டி இல்லை. உத்துக்காடு வெங்கட சுப்பையர். இது நான் உங்களுக்கு கேலி வர்ற முறையத்தான் போட்டிருக்கிறேன். ஆனால் இப்படித்தான் கேலி வர வந்து இல்லை. அந்த கேள்விகள்ல சில சில மாற்றங்கள் செய்யலாம். அடுத்தது கானடா ராகத்தின் ஆரோகண அவரோகணம். சரேகம தானி சாப்பே சரேகம தானி சாணி சந்தாப்ப மபகாமரே சா. இது ஒரு மாறி மாறி வருது அடங்கும். சரிகம பாவக்கானேன் தோ அடுத்தது கானடா ராகத்தின் தாய் ராகம். எல்லா ராகத்தினுடைய தாய் ராகம் தெரிய வரும். தாய் ராகம் சொன்னா ஏதோ ஒன்று பிறந்திருக்கு. எல்லா நாங்கள் அம்மா அவையில இருந்து அம்மா மூலமா தானே வந்திருப்போம் இந்த உலகத்துக்கு. அப்படித்தான் இந்த ராகங்களும் ஏதோ ஒரு ராகத்தில இருந்தால் பிறந்திருக்கு. அப்ப கானடா ராகத்தினுடைய தாய் ராகம் 22வது மேளமாகிய கரகர பிரியாவினுடைய ஜன்னியம். 22வது மேளமாகிய கரகர பிரியாவினுடைய ஜன்னியம். கானடா ராகத்தினுடைய வகை அது ஜனராக ஜன்யராக பிரிவுகள் வகைகள் இருக்கிறது. வர்ஜ ராகம், பக்ர ராகம், சம்பூர்ண ராகம், உபாங்க ராகம், பாஷாங்க ராகம் அப்படி இருக்கிறது. கானடா ராகத்தினுடைய வகை வந்து அது பக்ர ராகமாக காணப்படும். பக்ர ராக பிரிவுகளுக்குள்ள கானடா ராகத்தினுடைய வகை இருக்கிறது. அப்ப கானடா ராகத்தினுடைய வகை வந்து பக்ர ராகமாக இருக்கிறது. கானடா ராகத்தினுடைய சுரஸ்தானம் என்னென்ன சுரஸ்தானம்? சஜ்ஜம், சதுஸ்ரி ரிஷபம், ரிவன் இல்ல ரிச்சு, சாதாரண காந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சதுஸ்ரி தைவலம், கைஷிகி நிஷாதம். அப்ப சஜ்ஜம், சதுஸ்ரி ரிஷபம், ரிச்சு, ரிவன் இல்ல ரிச்சு, அடுத்தது சாதாரண காந்தாரம் கவன், சுத்த மத்திமம் மவன் ப, சதுஸ்ரி தைவலம் தச்சு, கைஷிகி நிஷாதம். இது கானடா ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம். அது உங்களுக்கு தெரிய வேண்டும். பண்ணும் பதமும் ஏழும் பத என்ற தேவாரம் அமைந்த பண் தேவாரங்கள் எல்லாத்துக்கும் கட்டாயம் வந்த பிள்ளைகள் பண்பாடமாக இருக்கவர். உங்களுடைய கல்வி பொது சாதாரண தர பரீட்சை பாடத்திட்டத்தில் அமைந்த செய்முறை பாடத்திட்டத்தில் அமைந்த தேவாரங்கள் எல்லாவற்றுக்கும் பண் தெரியவர். அமைந்துள்ள தேவாரம் யாது அப்படின்னு கேட்கலாம். நட்டபாடை என்ற பண்ணில் அமைந்துள்ள தேவாரம் அல்லது கம்பீர நாட்டை என்ற ராகத்துக்குரிய பஞ்சாது அப்படியும் ஒரு கேள்வி பாடுற உங்களுக்கு வரலாம். அப்ப உங்களுடைய பாடத்திட்டத்துல என்ன தேவாரம் இருக்குதோ அந்த எல்லா தேவாரத்தினுடைய பண்ணுகளும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இன்ன ராகத்துக்கு இன்ன பண், அதாவது பாடத்திட்டத்தை விட்டு அப்பால போகாதேங்கோ. அந்த பாடத்திட்டத்துல இருக்கிற தேவாரத்தினுடைய பண் தெரிஞ்சா சரி, அந்த ராகத்தினுடைய பண் தெரிஞ்சா சரி. அப்ப கம்பீர நாட்டை அதனுடைய பண் வந்து நட்ட பாடை. பண்ணும் பாதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் நடந்தவர். இதனுடைய பண் வந்து நட்டபாடையாக இருக்கிறது. அடுத்ததாரு பண்ணும் பதம் மேலும் பல என்ற திருவாரம் பாடப்பட்ட ஸ்தலம். எங்கேயும் ஒரு ஸ்தலம் சும்மா ரோட்ல நின்று பாடி இருக்க மாட்டேன், வீட்டுல நின்று பாடி இருக்க மாட்டேன். திருவாரம் வந்து ஒரு இறைவனோட சம்பந்தப்பட்டது. என்ன பிள்ளையர் அப்ப இறைவனோட சம்பந்தப்பட்டது என்றபடியாக அவர் ஒரு ஆலயத்துல நின்றுதான் பாடி இருந்தேன். அந்த ஆலயத்தை தான் நாங்கள் என்னன்னு சொல்றோம்னு சொன்னா ஸ்தலம் என்று சொல்றது. என்னன்னு சொல்றது? ஸ்தலம் என்று சொல்லி சொல்றது.
திருவீலிலை, திருவீலிலை ஸ்தலம் என்ன, திருவீலிலை ஸ்தலம். அருளியவர் வந்து திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். இந்த திருமேளம் பண்ணும் பலம் எழுந்தல என்ற திருமேளத்தை அருளியவர் வந்து திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். அப்ப ஸ்தலம் வந்து திருவீலிலை மலை. அடுத்தது நீ அருளியவர் வந்து திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். விளங்குதா? அடுத்தது கம்பீர நாட்டினுடைய ஆரோகண அவரோகணம். சகம பனிசா சாணிப்பமகசா, சகம பனிசா சாணிப்பமகசா, கம்பீர நாட்டினுடைய ஆரோகண அவரோகணம். சகமபனிசா கம்பீர நாட்டினுடைய ஆரோகண அவரோகணம் அதாக இருக்கு. கம்பீர நாட்டின் தாய் ராகம், எல்லா ராகங்களுடைய தாய் ராகங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். அது மோகனமா இருக்கலாம், ஆரபியாக இருக்கலாம், பிலகனியாக இருக்கலாம். உங்களுடைய பாடத்திட்டத்துல இருக்கிற எல்லா ராகங்களுடைய தாய் ராகங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அப்ப கம்பீர நாட்டைய பொறுத்தவரையில வந்து பிள்ளைகள் இது 36வது மேளமாகிய சல நாடின் ஜன்னியமாக இருக்கிறது. இது 36வது மேளமாகிய சல நாடினுடைய ஜன்னியமாக இருக்கிறது. கம்பீர நாட்டினுடைய ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், அந்திரகாந்தாரம், சுத்தமத்திமம், பஞ்சமம், காகலி நிஷாதம். கம்பீர நாட்டினுடைய ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம், அந்திரகாந்தாரம், சாதாரண காந்தாரம், அந்திரகாந்தாரம், கவன் காற்று, இது அந்திரகாந்தாரம். சுத்தமத்திம சுத்தமத்திமம்னா மாவுட சவுண்ட குறைச்சி பிடிக்கிறது. திரவிமத்தினால் மாவனுடைய சவுண்டை நாங்கள் என்ன செய்வோம், கூட்டி பிடிப்போம். பஞ்சமம் காகலி நிஷான் அந்த சுரஸ்தான். நீங்கள் என்ன செய்யுங்கண்டா சுப்பிள்ளையார், நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஒரு பெரிய புஸ்கா பேப்பர் எடுங்க. அந்த புஸ்கா பேப்பர்ல உங்கள்ட்ட இருக்கிற ராகங்கள், நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிற பாடத்திட்டத்துக்கு ராகங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, ஹெடிங்கா போட்டு ஒரு ஹோட்டல்ல கீறுங்க. கீறி போட்டு ஆரோகண அவரோகணத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எழுதுங்க. ஒவ்வொரு ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம், ஒவ்வொரு ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணத்தையும் நீங்கள் எழுதுங்கோ. எழுதி போட்டு அதனுடைய ஜனகராகம் என்ன, ஜன்னிய ராகம் என்ன, அவருடைய ஸ்வரஸ்தானங்கள் என்ன, அப்படி ஒவ்வொரு ராகத்தினையும் எழுதிட்டு ஒரே வேர்வையில நீங்கள் அதை வச்சு படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லேசில மறக்கா. ஒரு ராகத்தினுடைய பண் என்ன, மத்திய மாதிரி பண் செந்திருத்தி நட்டபாடை கம்பீர நாட்டை ஒரே பார்வையில நீங்கள் மெமரியில கொண்டு வரலாம். அப்ப உங்களுக்கு பரீட்சை எழுதுகின்ற போது லேசுல உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்காது. இல்லாட்டி நீங்கள் சும்மா ஒரு ராகலட்சணத்தை எடுத்து சப்பி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் இன்னொரு ராகத்துக்குள்ள வந்து நிற்கும். விளங்குதான்? ரைட். அடுத்தது பாருங்க, ரூபதாளத்தின் அங்கம் துருதம் லகு. ரூபதாளம், ரூபதாளம் எப்படி போடுவோம், செண்டரம் தட்டி திருப்பம், இல்லாட்டி ரெண்டு முறையில போடலாம், இப்படியும் போடலாம். செண்டரம் தட்டி திருப்புறோம், இல்லாட்டி இப்படியும் போடலாம். ரூபதாளத்தினுடைய அங்கம் திருதம், தட்டி திருப்பி தட்டி ரெண்டு மூன்று லகு, விரலன்றது லகு. அப்படி உங்களுக்கு ரூபதாளம் மட்டும் கேட்காயின. ஆதிதாளத்தினுடைய அங்கடையாளம் என்ன, திருப்படி தாளத்தினுடைய அங்கங்கள் என்னென்ன, மட்டிய தாளத்தினுடைய அங்கங்கள் என்னென்ன, அப்படி உங்களுக்கு கேட்கலாம். ரூபதாளத்தின் மொத்த அச்சரம், ரூபதாளத்தினுடைய மொத்த அச்சரம் ஆறு. ரூபதாளத்தினுடைய மொத்த அச்சரம் ஆறு என்ன, மொத்த அச்சரம்
ஆணாக இருக்கிறது. அடுத்தது ரூபா தாளத்தில் ஒரு லகுவை போட்டால் வெறும் தாளம். ரூபதாளத்தில் ஒரு லகுவை போட்டால் வெறும் தாளம், மட்டிய தாளம். ரூபதாளத்துல நீங்கள் ஒரு லகுவை போட்டால் வெறும் தாளம், மட்டிய தாளமாக இருக்கிறது. முன்னுக்கு கொண்டே ஒரு லகுவை போட்டால் மட்டிய தாளம், அது உங்களுக்கு வேண்டாம். இப்ப மட்டிய தாளத்துல ஒரு லகுவை நீக்கினால் உங்களுக்கு வெறும் தாளம், ரூபதாளம் மாறியும் கேட்கல. ரூபதாளத்துல ஒரு லகுவை போட்டால் வருகின்ற தாளம் மட்டிய தாளம், மட்டிய தாளத்துல ஒரு லகுவை நீக்கினால் வெறும் தாளம், ரூபதாளம். தாளத்தினுடைய அங்க அடையாளங்கள் நீங்கள் பாடமாக வச்சிருக்கின்ற போது எப்படி வச்சிருக்கலாம்னு சொன்னால், நீங்கள் இலக்கங்களை ஞாபகமாக வைத்து வைத்திருக்கலாம். 101 அப்படி சைவர் உண்டு, 10 1011 அப்படி நீங்கள் ஞாபகமாக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா தாளத்தினுடைய அங்க அடையாளங்கள் மறக்கா. இல்லாட்டால் நீங்கள் லகு விருதம் எழுதுறதாம் திருதம் லகு அப்படி பாடமாக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கு. சந்தங்களை பிரதானமாக கொண்ட உருப்படி திருப்புகள். உங்களுக்கு தெரியும் அழகான ஒரு உருப்படி சந்தம். திமிரவுதனி ஜனய நரக ஜன மதனு விடுவாயே, செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது முடியும் அணுகாதே, அமரர் வடிவும் அதிக குளம் அறிவு நிறைவும். பாருங்க தக்கிட்ட தக்கிட்ட தக்கி ஒரு சந்த அமைப்புல மோ ஜாதி என்ன ஒரு அமைப்பு தக்கி. அப்ப அந்த சந்தங்கள் வந்து என்ன உருப்படியில் அதிகம் காணப்படுதுன்னு சொன்னால் திருப்புகள் என்ற உருப்படியில் அதிகம் காணப்படுது. அடுத்தது திருப்புகளை இயற்றியவர் அருணகிரிநாதர். அது உங்களுக்கு தெரியும் எல்லா திருப்புகளையும் இயற்றியவர் அருணகிரிநாதர். புராணங்களை அருளியவர் சேர்க்கலார். உலக எல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன். இப்படியான புராணங்களை இயற்றியவர் சேர்க்கலார். திருப்புகளை இயற்றியவர் அருணகிரிநாதர். ஆகவே திருப்புகளை இவர் இயற்றிய அப்படினால திருப்புகள் அதிக சந்தங்கள் காணப்படுவதால இவர் சந்த பாவலர் என அழைக்கப்படுகிறார். திருப்புகள்ல அதிகளவான சந்தங்கள் காணப்படுவதால இவர் சந்த பாவலர் என அழைக்கப்படுகின்றனர். சந்தங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், இப்ப சொன்னே நடை, ஒவ்வொரு நடையல்ல அமைந்திருக்கிறபடியினால இவர் சந்த பாவலர் என அழைக்கப்படுகிறார். அப்ப ஆகவே இன்றைய பாடம் வந்த புள்ளிகள் உங்களுக்கு பல்வேறு வகையான ஒரு வினாக்கள், பல்வேறு பாடங்கள்ல இருந்து வந்திருக்கிறது. திருப்புகள்ல இருந்து வந்திருக்கிறது, தாள வகைகள்ல இருந்து வந்திருக்கிறது, அடுத்ததான் பார்த்தோம்னு சொன்னா ராக வகைகள்ல இருந்து வந்திருக்கிறது, வர்ணத்துல இருந்து வந்திருக்கிறது, திருவாரத்துல இருந்து வந்திருக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு சொல்றது எல்லாவற்றின் பண் ராகம் ஆரோணம் ஸ்வரஸ்தானம் இயற்றியவர், பாடப்பட்ட ஸ்தலம் அருளியவர், திருவாரங்கள் அருளியவர் எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அப்ப இதை விட்டு நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு புராணத்தோட உங்களுக்கு நான் முடிக்கிறேன். அதை ஒருக்கா சேருங்க. மத்தியமாவதி அருளியவர் அருணகிரி அருளியவர் சேர்க்கலார். மத்தியமாவதி நான் ஒருக்கா பாருங்க. உலகெல்லாம் உணர்ந்து நிலவுளாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதிய அம்பள தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு ஓ. உலகெல்லாம் உணர்ந்து ஓதே
ஆய நீர்மளி வணியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கு ஓ ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி போதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாயி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போடசியா பாடி முடியேக்க அதே நாகத்துல திருச்சிட்டம் சொல்லி முடிப்பி. ஆகவே இந்த வகுப்புல நான் கலந்து கொண்டதற்கு மிகவும் ஆச்சரியமேன். இந்த கேள்வி வினா விடைகளை நீங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி பாருங்க, பார்த்து அதை நீங்கள் உங்களுடைய பயிற்சி கோப்பையில எழுதி கேள்வியை மாத்தி படித்து பாருங்கள். இதே மாதிரித்தான் கேள்வி வரப்போன இல்லை. மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பிள்ளைகளே, நன்றி, வணக்கம்.